ஈரான் இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் கூடியது பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம். கச்சா எண்ணெய் இறக்குமதி வர்த்தகம் பாதிக்கப்படும் சூழல் இருப்பதால் ஆலோசனை நடத்தியதாக தகவல். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள வாஷிம், தானே உள்ளிட்ட நகரங்களுக்கு நாளை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மும்பை மெட்ரோ ரயில் திட்டத்தின் விரிவாக்கம் உள்ளிட்ட 56,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். திருப்பதி லட்டு நெய் கலப்பட விவகாரத்தை விசாரிக்க புதிய விசாரணைக் குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிபிஐ அதிகாரிகள் இருவர், மாநில காவல்துறை அதிகாரிகள் இருவர், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் அடங்கிய குழுவை அமைக்க ஆணை. திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் புதிய விசாரணைக் குழு அமைத்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வரவேற்பு. சந்திரபாபு நாயுடு அமைத்த எஸ்ஐடி குழுவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதற்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வரவேற்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் தங்க குடிமரத்தின் வளையம் உடைந்து சேதம். பிரம்மோற்சவத்திற்கான கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு கயிறு பொருத்தும் பணியின் போது சேதமடைந்ததாக தகவல். கவிஞர் மு மேத்தா, பின்னணி பாடகி பி சுசீலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சனாதனத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசிய விவகாரம். பவன் கல்யாணின் கருத்து தொடர்பான கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு, மலேரியா போன்ற விஷ காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காய்ச்சல் முகாம்கள் நடத்தவும், வீடுகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டையொட்டி கட்சியின் தொண்டர்களுக்கு விஜய் கடிதம். கட்சியின் கொள்கை பிரகடன மாநாடு நடைபெறும் வி சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என்றும் கடிதம். சென்னை மெரினா கடற்கரையில் ஞாயிறு அன்று நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சிக்கான இறுதி ஒத்திகை. இந்திய விமானப்படையின் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அணிவகுத்துச் சென்றதை ஆர்வமுடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணைக்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இரண்டாவது நாளாக ஆஜரானார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. தடயவியல் துறை உதவி இயக்குநர் மணிவண்ணனிடம் செந்தில் பாலாஜி தரப்பின் குறுக்கு விசாரணை நிறைவடையாததால் விசாரணை தள்ளி வைப்பு. புதுக்கோட்டை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். தன் மீதான நாம் தமிழர் கட்சியினரின் அவதூறு பதிவுகளை நீக்கவும், பதிவிட்டோரின் தகவல்களை வெளியிடவும் கோரி திருச்சி எஸ்பி வருண்குமார் வழக்கு. மத்திய அரசு எக்ஸ் வலைதள பொறுப்பு அதிகாரி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நூறு நாள் வேலை திட்டத்தை பெரும்பாலான ஊராட்சித் தலைவர்கள் கொள்ளையடிக்கும் திட்டமாக பயன்படுத்துவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கருத்து. மேல்நிலை அதிகாரிகள் முதல் கீழ்நிலை அலுவலர்கள் வரை திட்டத்தை முறையாக கண்காணிப்பது இல்லை என்றும் அதிருப்தி. வருங்காலங்களில் விழாக்களில் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளை குறவன் குரத்தி ஆட்டம் என பெயரிட்டு அழைக்கக்கூடாது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். மு
முன்னாள் ஆளுநர் தமிழிசை குறித்து தரம் தாழ்ந்து எதுவும் பேசவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. தமது பேச்சால் தமிழிசை மனம் புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாகவும் விளக்கம். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயரும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை. தனிநபர் வருமானம் 2,730 டாலரை எட்ட 75 ஆண்டுகள் ஆன நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் அது மேலும் 2,000 டாலர் உயரும் எனவும் பேச்சு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது உடல்நலம் குறித்து தனிப்பட்ட முறையில் கேட்டறிந்த பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக ரஜினிகாந்த் கருத்து பதிவு. தாம் விரைவில் குணமடைய வாழ்த்திய அருமை நண்பர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறுவதாக வலைப்பதிவு. அமேசான் நிறுவனத்தின் ஜெப் பெசோஸை பின்னுக்கு தள்ளி உலகின் 2வது பெரும் பணக்காரரானார் பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க். பங்கு மதிப்பு 70% உயர்ந்ததால் 206 பில்லியன் டாலராக சொத்து மதிப்பு அதிகரிப்பு. லெபனானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி எரிக்கணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது ஹெஸ்பொல்லா அமைப்பு. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி காமேனியானின் உரையை அடுத்து நடந்த தாக்குதலால் வான் தாக்குதல் எச்சரிக்கையை ஒலிக்க விட்டது இஸ்ரேல். நடிகர் விஜய் நடிக்கும் 69வது படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியது. விஜய், நடிகைகள் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, இயக்குநர் ஹெச் வினோத் உள்ளிட்டோர் பூஜையில் பங்கேற்பு. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய தொடர் வான்வழி தாக்குதலில் உருக்குலைந்த கட்டடங்கள். பெய்ரூட் நகரில் ஹெஸ்புல்லா அமைப்புடன் தொடர்புடைய மீட்பு படையினர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 பேர் காயம். விமானம் மூலம் லெபனான் தலைநகர் பெய்ரூட் வந்து சேர்ந்த உலக சுகாதார நிறுவனத்தின் மருத்துவ நிவாரணப் பொருட்கள். ஹெஸ்புல்லா அமைப்பினர் மீதான இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை. லெபனானின் சண்டையால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அளிக்க உத்தரவிட்டார் கத்தார் மன்னர் தமீம் பின் ஹமாத் அல் தானி. இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதல் விவகாரத்தில் லெபனானுக்கு கத்தார் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அறிவிப்பு. அமெரிக்காவில் வடக்கு கரோலினா பகுதியில் ஹெலன் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் விநியோகம். மலைப்பிரதேசங்களில் வசிக்கும் மக்களுக்கு உணவு, தண்ணீர், எரிபொருள் உள்ளிட்டவை ஹெலிகாப்டர் மூலம் சப்ளை.